اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد اللهم صل على بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இன்னமாக்கும் வா உலாதுக்கும் ஆதீம் சதகல்லுல் ஆதிம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக சல்லல்லாகு வழி செல்லத்திற்கு ஏழு மக்கள் நாலு பேர் பெண்கள் மூன்று பேர் ஆண்கள் நாலு பெண் மக்களில் மூன்று பேர் வஃபாத்தாகி ஃபாத்திமா மட்டும் இருக்கிறார்கள் மூணு ஆண் மக்களில் ரெண்டு பேர் ஏற்கனவே மௌத்தாகிவிட கடைசியாக சல்லல்லா அல்லி செல்லமுடைய வஃத்திற்கு சற்றேறக்குறைய இரண்டு வருஷத்திற்கு முன் பிறந்த இதோ தவழ்ந்து நடக்க ஆரம்பித்த இப்ராஹிம் என்கிற அந்த குழந்தை அது ஒஃபாத்தான போதுதான் இவ்வளவும் நடக்கிறது ஊரை சோகம் அப்பி கொண்ட அந்த வேளையில் சூரியனும் கிரகணம் ஏற்பட தவறாக கிளப்பிவிட்டு விட்டார்கள் சரி இந்த நேரத்தில் என்ன நடந்தது நாயகம் செல்லா அல்லீசலம் இதை எப்படி கையாண்டார்கள் என்றெல்லாம் இதற்கு உள்ளே போவதற்கு முன்பு இந்த குழந்தையின் மரணம் மற்றும் இதனுடைய தாய் தந்தையினுடைய பல விவரங்களை தெரிவதற்கு முன்பு இங்கே நிறுத்திவிட்டு நாம் ஒரு சில விஷயங்களை யோசிக்க வேண்டும் மார்க்கத்தை பொறுத்தவரை நல்ல கெட்ட சகுனங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள் சகுனங்கள் சாஸ்திரங்கள் இவைகளெல்லாம் இஸ்லாமிய சரீரத்திற்கு அப்பாற்பட்டவை ஏதாவது ஒரு வாரத்தை மாசத்தை வருஷத்தை பீடை பிடித்த நாள் பீடை பிடித்த மாதம் என்றெல்லாம் சொல்லுவது அவ்வளவாக மார்க்கத்திற்கு உடன்பாடு இல்லாத விஷயம் ஒரு கிரகணத்தை பொறுத்தவரை யாருடைய மரணத்திற்கும் அல்லது யாருடைய பிறப்பிற்கும் கிரகணங்கள் அதற்காக அல்ல காரணம் அல்ல இந்த செய்தி வேறு எங்கிருந்தாவது வந்திருந்தால் கூட அது தவறாக உபயோகப்பட்டிருக்கும் உதாரணமாக யாராவது ஒரு அரசரோ ஒரு தலைவரோ அவருடைய குழந்தை மூத்தா போச்சுன்னு வச்சுக்குவோம் இறந்து போச்சு ஊர் மக்கள் இப்படி பேசுகிறாங்க உங்களின் குழந்தை இறந்ததற்காக சூரியன் துக்கம் அனுஷ்டித்ததுன்னா சரின்னு நாமளும் காலரை தூக்கி விட்டுட்டு விடு இந்த புகழ் அப்படியே பரவிட்டோம் ஏன்னா நம்ம புள்ள பேர்ல இப்படி ஒரு தகவல் பரவிட்டோம் சூரியனே சோகமாகி போனது தெரியுமா அப்படின்னு ஒரு வரலாறு ஆயிரும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நடந்த இடம் நபிகள் நாயகம் செல்லாண்டி செல்லும் சம்பந்தப்பட்ட அந்த சம்பவம் அவர்களுடைய வீடு அவர்களுடைய மகனின் மரணம் அறியாமை காலத்தின் அத்தனை பழக்கங்களையும் குளிதோண்டி புதைக்க வந்த ஒரு நபியினுடைய வீட்டிலே நடைபெறுகின்ற ஒரு சோக நிகழ்வை மையப்படுத்தி எழுகின்ற இந்த விஷயங்களை கண்டிக்க முற்பட்ட நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் மக்களையெல்லாம் கூப்பிட்டு பேசினார்கள் சஹீஹ் முஸ்லிமிலை இந்த ஹதீஸ் இருக்கிறது சல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் சூரியனும் சந்திரனும் அல்லாஹுவின் அடையாளங்களில் அத்தாட்சிகளில் சில அத்தாட்சிகள் யாருடைய மௌத்துக்கும் யாருடைய ஹயாத்துக்கும் எவருடைய வாழ்வு தாழ்வு மரணம் பிறப்புகளுக்காக வேண்டி சூரியன் கிரகணம் பிடிப்பதில்லை என்று சொல்லி அந்த எண்ணத்தை அப்போதைக்கு உருவாக்கப்பட்ட அந்த எண்ணத்தை குறிப்பாக எகூதிகளால் பரப்பிவிடப்பட்ட அந்த சிந்தனையை சல்லல்லாஹு வரிக தடுத்து விட்டார்கள் உண்மையில் இந்த மரணம் இப்ராஹிமின் மரணம் நபிசல்லா அலி செல்லமினுடைய ஆக கடைசி பையன் கடைசி மகன் மாரியத்துல் பித்தியா என்கிற மனைவிக்கு பிறந்தவர்கள் இந்த மாரிய அம்மையார் பண்பாடுகளுடைய நாகரிகங்களுடைய உச்சமாக கருதப்படுகின்ற எகிப்து நாட்டின் எகிப்து நாட்டிலே இன்றைய மிசராக இருக்கிற தான் இவர்களுக்கு சொந்த ஊர் மாரியா சல்லல்லா அலி செல்லமுடைய மனைவி அவர்கள் பெற்றெடுத்த ஒரே ஒரு குழந்தை இப்ராஹிம் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் இவருடைய மரணத்தின் போது ஏற்பட்ட கெட்ட அபீதாவை நம்பிக்கையை தகர்த்து விட்டார்கள் இந்த இப்ராஹிம் குழந்தை தபூக்கு போருக்கு நபிசல்லா அலி செல்லம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற போது பிறந்தது அலி செல்லத்துக்கு ஃபஸ்ட்டு குழந்தை ஹதீஜா அம்மையார்ட்ட பிறந்தது ஆம்பளை பையன் மூத்த முதல் குழந்தை அதுதான் யாரும் பிறக்கல ஃபஸ்ட் அதுதான் காசிம் அந்த குழந்தைக்கு பேர் அந்த காசிம் அவர் அப்புறம் வரிசையாக நாலு புள்ள நாலு பெண் பிள்ளைகள் நாலு பெண் பிள்ளைகளும் பிறந்ததற்கு பிறகு ஜைனப் ரதி அல்லாஹ் வன்ஹா ருக்கையா ரதி அல்லாஹ் வன்ஹா ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வன்ஹா உம்மு குல்சூம் ரதி அல்லாஹ் வன்ஹா இந்த நாலு பேரும் பிறந்ததுக்கு பின்னாடி திருப்பிறகு மீண்டும் ஒரு ஆம்பளை பையன் சல்லல்லா அலிசலத்துக்கு நபி பட்டம் வாங்கின மறு வருஷம் ஏறத்தலைவர் சுர்சல்லா அல்லீசல்லத்துக்கு நாற்பத்தி ஒரு வயசு கணிக்கலாம் அந்த நாற்பத்தி ஒரு வயசில் பிறந்த குழந்தை அப்துல்லா இந்த அப்துல்லாவுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்போது வருஷ காலங்கள் இடைவெளி எந்த குழந்தையும் பிறக்கலை எந்த மனைவிமார்களிடமும் பிறக்கல கடைசியாக மாரியத்திலுக்கு பத்தியாவிடம் பிறந்த இந்த இப்ராஹிம் இன்னொரு சிறப்பும் இப்ராஹிமுக்கு இருக்கிறது இவர் மதீனால பிறந்தவர் ரசூல் செல்லா அல்லிஸ்லமுடைய மீதம் ஆறு மக்களும் மக்காவில் பிறந்தவர்கள் அல்லாஹ் ஒன்காவுடைய அறிவிப்பு இருக்கிறது ஒன்னரை வயசு குழந்தையாக இருந்தபோது இப்ராஹிம் வஃபாத்தானார் இப்ராஹிம் வஃபாத்தானதை குறித்த வேறு சில செய்திகளை பல்வேறு கிதாபுகளில் பார்க்கிறோம் மிகப்பெரிய ஆன்மீக பெருமகன் அல்லாமா காது யாது ரஹமத்துல்லாஹி அலேஹி தங்களுடைய ஷிஃபாவில் அவர்கள் இப்படி குறிப்பிடுவார்கள் இந்த இப்ராஹிம் மாரியத்துல்கபத்தியாவுக்கு பிறந்த இப்ராஹிமை மதீனாவுக்கு வெளியில் ஓரஞ்சார குடியிருப்புகளில் அவாலி மதீனா என்று சொல்லக்கூடிய மதீனாவினுடைய வெளிப்பகுதியில் அபு சைஃப் என்ற ஒரு சஹாபி இருந்தார் அவருடைய மனைவி இடத்திலே தான் இப்ராஹிமை பால் கொடுப்பதற்கு நபிசல்லா அல்லீசல்லம் ஒப்படைத்திருந்தார்கள் இந்த பால்குடியினுடைய இடையில் அந்த குழந்தை ஒன்றரை வயதில் அவர்கள் இறந்து விட்டார்கள் அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்பின் ஆகுஃப் ரதி அல்லாஹூ அணுகு சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் இறந்த தினத்தில் நபிசல்ல அல்லாஹூ அலிகு வசல்லம் மிகுந்த சோகத்தோடு காணப்பட்டார்கள் ஜனாசா அவர்களே வைத்தார்கள் அந்த குழந்தையை மதீனாவினுடைய ஜன்னத்துல் வகையில் உஸ்மானபின்னு மதுழூன் ரியல்லாஹூ அன் அன்ஹு என்ற சஹாபியினுடைய கபருக்கு பக்கத்தில் அதோடு சேர்த்து அடக்கம் செய்துவிட்ட நபிசல்லா அலி செல்லம் சொன்னார்கள் இந்நலகும் முருதி அன்பில் ஜன்னா இந்த என்னுடைய மகன் இப்ராஹிமுக்கு சுவனத்தில் பாலூட்டும் தாய் இருக்கிறாள் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் நல்லடியார்களின் மரணத்திற்கு பிறகு சுவனத்திலேயும் அவர்களுக்கு சிறந்த வாழ்வுண்டு என்ற செய்தி இந்த மரணத்தில் சொல்லப்படுகிறது எல்லாம் வல்ல இறைவன் இம்மையில் வாழுகிற போதும் சரி மரணத்திற்கு பிறகான மறுமையிலையும் சரி உயர்ந்த வாழ்வை அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை நமக்கு தருவானாக ஆமீன் வாகருது அவானான் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாம் வரைக்கும் வரமத்துல வரகா